சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம். இன்றைக்கு குரல்குள்ள போறதுக்கு முன்னாடி சிலவற்றை நாம இங்க பாக்கலாங்க. அதாவது பொருட்பாலில் அமைச்சியலில் 68வது அதிகாரம் வினை செயல் வகை மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குரலையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கியிருக்கிறார். அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம். முந்தைய குரலில் ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் மிச்சம் மீதி வைக்காமல் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னவர், இதில் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் ஐந்தினை குற்றமற ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். பொருள் என்பது பொருள் ஆதாரத்தை குறிக்கும், கருவி என்பது சாதனத்தை குறிக்கும், காலம் என்பது காலமறிதலை குறிக்கும், வினை என்பது இயல்பு தன்மையை குறிக்கும், இடம் என்பது இடநறிதலை குறிக்கும். ஏதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க. இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 675. பொருள் கருவி காலம் வினையுடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னதாக பொருள் மற்றும் ஏற்ற காலம், கருவி மற்றும் உகந்த இடம், வினையின் தன்மையை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.